வணக்கம். ஆசிரியரின் உடன்பிறப்புகளை ஒரு அருமையான வித்தியாசமான தகவலை சிந்திப்போம். அதாவது குருதி மணி. நீங்கள் நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம், பெரும்பான்மையானோர் கேள்விப்படாமலும் இருக்கலாம். நானே வந்து நேற்றைக்கு தான் இந்த பேரை கேள்விப்பட்டேன். எதேச்சையாக அந்த வார இதில் பார்த்தேன், அது ஒரு ராசி பலன் தொடர்புடைய புத்தகம். அதனுடைய அட்டையிலேயே போட்டிருந்தாங்க குருதி மணி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க, நவரத்தினங்களில் ஒன்று அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. நான் ஆச்சரியமாக அதை பார்த்தேன். இதுவரைக்கும் நான் அதை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை, குருதி மணி. சரி, அதை பற்றி கொஞ்சம் என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி படித்து பார்ப்போமே என்று படித்து பார்த்தேன். அதில் நிறைய தகவல்கள்லாம் சொல்லியிருந்தாங்க, அதை உங்களிடத்தில் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதற்கு முன்னால் இன்றைய குரல் சிந்தனை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதிகாரம் 103, குடி செயல் வகை. குறளை வந்து 1022, ஆள் வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீள் வினையா நீளும் குடி. ஆள் வினை அப்படின்னு சொன்னால் இடைவிடாத முயற்சி, ஆன்ற அறிவு நிறைந்த அறிவு, இவை இரண்டையும் எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் உருவாக்கிக்கிட்டு தொடர்ந்து முயற்சி செய்தால் உங்களுடைய வாழ்வு உயரும், உங்களுடைய குடும்பமும் செழித்து விளங்கும் அப்படின்னா இந்த குடி செயல் வகை அதிகாரத்தில் ஐயன் சொல்கிறார். தொடர் முயற்சி இருக்கணும். ஒரு சில முயற்சிகளில் தோல்விகள் வரலாம், அதை கண்டு தோண்டு அந்த முயற்சியை கைவிடக்கூடாது. தொடர் முயற்சி இருக்கணும். ஆனால் அந்த தொழில் செய்கிறவங்கள்லாம் அந்த மாதிரி தொடர் முயற்சி ஏதாவது செஞ்சாங்கன்னா அப்புறம் சிக்கலுக்கும் ஆளாயிடுவாங்க. ஏன்னா முதல் பணத்தை முதலீடு செய்து இழப்பு வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் தொடர்ந்து முயற்சி செய்தால் ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாயிருவாங்க. அப்படி இல்லாமல் மற்ற செயல்பாடுகளில், ஒரு கல்வி கற்பதில், ஒரு வேலை வாய்ப்புகளில், ஒரு போட்டித் தேர்வுகளில் பங்கெடுப்பதில் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஆகையினால் அந்த இடைவிடாத முயற்சியும் நிறைந்த அறிவும், அறிவு நாலேஜ் விஸ்டம், அதை நீங்கள் வந்து விரிவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணுனா நிச்சயம் வெற்றி உண்டாகும் அப்படின்னா ஐயன் இந்த குரலை நமக்கு அறிவுரை சொல்கிறாரு. இப்போ தலைப்புக்கு வருவோம். குருதி மணி, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பிளட் ஸ்டோன். ஒன்றும் இல்லைங்க, அது வந்து இந்த பச்சைக்கல்னு சொல்லுவாங்க. கிராமத்துல எல்லாம் வந்து மண்ணில் புதை உண்டு கிடக்கும், அந்த ஏர் உழுவும் போதோ இல்லை ஏதாச்சும் ஒன்று பூமியை தோண்டும் போதோ அதில் அந்த கற்கள்லாம் கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பச்சை கலரில் இருக்கும், அதில் உள்ளே வந்து சிவப்பு கலரில் இருக்கும். குருதி ரத்தம், அந்த ரத்த சிவப்பு கலரில் இருக்கிறதுனால அந்த கல்லுக்கு பேர் குருதி மணி அப்படின்னு வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த புத்தகத்தில் படித்து தான் எனக்கே தெரிஞ்சுது. அப்புறம் இணையத்தில் தேடினா அதை பற்றியான நிறைய தகவல் கிடைக்குது. அந்த குருதி மணி அப்படிங்கிற ஒரு கல், அது வந்து சிலிக்கன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது அதோடைய வேதி பெயர். அந்த ஒரு படிகம் கிறிஸ்டல், அதுக்கு ஆங்கிலத்தை என்ன பேர் அப்படின்னு சொன்னால் ஹீலியோ ட்ராப் அப்படின்னு அந்த படிக கல்லுக்கு பேர். அந்த கல்லை வந்து பக்குவப்படுத்தி நமக்கு தேவையான உருவங்களில் அதை செதுக்கி அணிந்து கொண்டால், மாலையாகவோ மோதிரமாகவோ மணிக்கட்டில் கட்டுற அணிகலனாகவோ அணிந்து கொண்டால் பல நன்மைகள் உண்டு அப்படின்னு அந்த சோதிட புத்தகத்தில் அஸ்ட்ராலஜர் ஒருத்தர் சொல்லியிருந்தார், நிறைய சொல்லியிருக்கிறார். ஒரு படை வீரராக இருக்கட்டும், அப்படிங்க ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும், அவர்கள் அந்த கல்லை, அந்த ஹீலியோட்ராப்பை அணிந்து கொண்டால் அவர்கள் நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒரு ஏழையாக இருக்கிறவங்க கூட என்ன ஆவாங்க,
பெரிய பணக்காரன் ஆயிடுவாங்க அப்படின்னு அதில் சொல்கிறாரு. அப்புறம் வந்து நிறைய சொல்கிறாரு. இப்போ வேலைக்கு போகிறவங்க, கூலித்தொழில் செய்கிறவங்க கூட அதை வந்து அணிந்து கொண்டால், மோதிரமாகவோ வளையலாகவோ ஏதோ ஒரு வகையில் உடம்பில் அணிந்து கொண்டால் அவர்களுடைய தொழில் சிறப்பாக நிறைவடையும் அப்படின்னு சொல்கிறாரு. சினிமா துறையில் இருக்கிறவங்க அணிந்து கொண்டால் அவர்கள் பிரபலமாகி விடுவார்கள் அப்படின்னு இப்போ ஏராளமான செய்திகளை அதை சொல்கிறார். அது பாசிட்டிவாக தான் சொல்கிறாரு, நேர்மறையான தகவல்கள் நன்மை உண்டாகும் அப்படின்லாம் சொல்கிறாரு. அது எப்படி அணியிறது அப்படின்னு சொன்னால், அது நேரடியாகவும் மணியாக பாசியாக கோர்த்து அணியலாம், அல்லது தங்கத்தில் மோதிரத்தில் அதில் பதித்து அணிந்து கொள்ளலாம். மொத்தத்தில் வந்து அது வந்து உடம்பில் படணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படி படும்போது வெப்பம் உருவாகும், அந்த வெப்பம் நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கும், செயல்பாட்டை நம்முடைய செயல்பாட்டை சிந்தனைகளை தூண்டிக்கொண்டே இருக்கும், நல்ல சிந்தனைகள் உருவாகும் அப்படின்லாம் அதில் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு படிக்க படிக்க வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ நம்ம வந்து அந்த மாதிரியான செயல்பாடுகளில் நம்பிக்கை கொள்கிற ஆள் கிடையாது, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த தகவல்கள் வந்து எந்த அளவுக்கு உண்மை என்ன அப்படிங்கிறதுலாம் வந்து நமக்கு தெரியாது, அதில் நமக்கு ஈடுபாடும் கிடையாது. இந்த குருதி மணி அப்படிங்கிற ஒரு கல், அதை பற்றி சில தகவல்களை நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொளி பதிவு. இப்போ அந்த குருதி மணி, பிளட் ஸ்டோன், ஹீலியோட்ராப் தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும், கொஞ்சம் சிந்திக்க தூண்டும் என்று நான் நினைக்கிறேன். குருதிமணி அழகான ஒரு பெயர். இந்த குருதிமணி தகவல் திருக்குறள் விளக்கம். என்ன குறள் இது? ஆள்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் வந்து உங்கள் வாழ்வை உயர்த்துமா அப்படின்னா அது வந்து கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஒரு நம்பிக்கையை உருவாக்குவதாக வேணால் இருக்கலாம் ஒழிய, ஆனால் இது மூட நம்பிக்கை தான். தொடர் முயற்சி, நிறைந்த அறிவு, அதுதான் ஒருவருக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஆணித்தரமான உண்மை. அதுதான் என்றைக்கும் வெல்லும், அறிவு தான் வெல்லும். மற்றபடியான செயல்பாடுகள்லாம் வந்து வெற்றியை தருமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். இந்த அருமையான தகவல் உங்களுக்கு ஓரளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பகிருங்க மற்றவங்களுக்கும் பயன்படுத்தும். உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. நன்றி, வணக்கம்.